இந்த காலை ஆராதனையிலே எங்களோடு கலந்து கொள்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வர உறவிருக்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 6 மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதித்து இந்த 7வது மாதத்தை காண கிருபை செய்த தேவனை நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற தாவே, உன்னை கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், வாழ்வு இவைகளை கர்த்தர் கொடுத்தீர். நல்ல தைரியத்தை கர்த்தர் கொடுத்தீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தினீர். உம்முடைய வார்த்தையால் எங்களை உயிர்ப்பித்தீர். உம்முடைய வார்த்தையால் எங்களை வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திராண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிற நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி காலைதோறும் உம்முடைய புதிய கிருபைகளாலும் புதிய இரக்கங்களினாலும் எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வருகிறதே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது வாழ்வது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஓ, உயிரோடு இருப்பது நாங்கள் உம்முடைய கிருபை என்பதை விசுவாசித்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வாழ வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இந்த காலத்திலே வாழ வைப்பதற்கு அந்த காலத்திலேயே எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனையும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, ஒவ்வொரு அற்புதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைத்த உம்முடைய புண்ணியத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னமும் எங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே வாழ்ந்திருப்போம் என்பதை விசுவாசித்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீங்க. அந்த நோக்கங்களை நிறைவேற்ற முடிந்த பூமியில் எங்களை வைச்சிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை வைத்திருக்கிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற உடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இத்தனை நன்மைகளை கட்டளையிட்ட எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். இப்பொழுது உங்களை 6 முதல் முடி வரைக்கும் முற்றிலுமாக நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. கூட்டங்களுக்கும் ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை முயற்சிக்கிற எல்லா பிசாசு எண்ணங்களையும் மனுஷ எண்ணங்களையும் தடைகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரையே முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய கடத்தலை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்ய, வழிநடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை இதுவரையும் காத்தார், வழிநடத்தினார், பாதுகாத்தார், போஷித்தார், பராமரித்தார். எல்லாம் நன்றியோடு கூட துதிப்போம். நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனே என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்தும். நிச்சயமாக இனிமேலும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே. நல்ல சுகமும் பலனும் தந்து நல்வழி நடத்தினாரே.
நன்மை கிருபை தொடர செய்வார் அனுதினம் அவரே. நன்மை கிருபை தொடர செய்வார் அனுதினம் அவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. தீங்கு ஏதும் அணுகிடாமல் தாங்கி நடத்தினாரே சொல்வோம். தீங்கு ஏதும் அணுகிடாமல் தாங்கி நடத்தினாரே. ஓங்கிய புயத்தால் பாதுகாத்தார் நல்லமை பெறவரே. ஓங்கிய புயத்தால் பாதுகாத்தார் நல்லமை பெறவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. இதுவரையும் உதவி செய்த எபினேசரவரே, இதுவரையில் உதவி செய்த எபினேசரவரே, இன்னமும் காத்து நடத்திடுவார் இம்மானுவேலவரே. இன்னமும் காத்து நடத்திடுவார் இம்மானுவேலவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. உயர்ந்த நோக்கம் திட்டத்தோடு நம்மை அழைத்தவரே, உயர்ந்த நோக்கம் திட்டத்தோடு நம்மை அழைத்தாரே. அழைத்த நோக்கம் நிறைவேற்றுவார் நல்ல கர்த்தரவரே. அழைத்த நோக்கம் நிறைவேற்றுவார் நல்ல கர்த்தரவரே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற மாதம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. துதிப்போம் நன்றியுடன் சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனை இதய நிறைவுடனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி முழங்கால் பிடிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிப்போம். சென்ற காலம் முழுவதும், சென்ற மாதங்கள் முழுவதும், சென்ற நாள் முழுவதும், சென்ற நிமிஷம் முழுவதும் கூட கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். இந்த நிமிஷம் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த நொடி பொழுது நாம் வாழ்வது அவருடைய இரக்கம். எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாய். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் தெரிந்தது போல எங்கெங்கேயோ எட்டி பிடித்த அந்த வியாதி,
நம்ம இன்றைக்கு தொழாமல் இருக்குதுன்னா அது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல்லாம் இந்த பூமியில் வாழ முடியாது. பக்தன் அழகாய் பாடுகிறார், சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பக்தன் அழகாய் பாடுகிறார். அந்த பாடலை பாடி கத்தரையை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பதாக கத்தரையை துதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. சொல்வோம், நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கருத்தை உணர்ந்து, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவனும் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரும் பாதையின் ஒளியாய். நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்ல.
போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா இனிமேலும் காக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அந்த கிருபை தான். எல்லாரும் அந்த கிருபையை உயர்த்தி மென்மையா பாடி அவரை உயர்த்த போகிறோம். உம்முடைய கிருபை இல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் வாழலாம் ஆண்டவரே, இனிமேலும் நாங்கள் வாழ முடியாது. உம்முடைய கிருபை தான் எங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி அந்த கிருபையை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். நிச்சயமா தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, நம்மை விட்டு விலகாது. நிச்சயமா கர்த்தத்தமுடைய கிருபை இன்னும் அதிகமாய் நம்ம மேலே பெருக பண்ணுவா, நம்மை வாழ வைப்பார். ஆமே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் நிலை, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கினதையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா, நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கருத்து மறந்து பாடுவோமா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அந்த கிருபையினால தான் நம்ம வாழ்கிறோம், அந்த கிருபையினால தான் நம்ம வளர்கிறோம், அந்த கிருபையினால தான் இனிமேல் வாழப்போகிறோம், அதே கிருபையினால தான் சத்துருவை ஜெயிக்கப் போகிறோம், அதே கிருபையினால தான் சாத்தானுடைய கிரியைகளை மிதித்து அவன் தோல்வி உறுதிப்படுத்தி தொடர்ந்து வெற்றி பெறப் போகிறோம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர்,
உடைய கிருபை நமக்கு பெருக பண்ணி வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வைக்கிறவர் நம்முடைய தேவன். சேர்ந்து பாடுவோம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது பிள்ளை நானையா, எனது தகப்ப நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகமும், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா, நான் நிற்பதும் இனி இருப்பதும் உங்க கிருபைதானையா, நான் இருப்பதும் இனி இருப்பதும் உங்க கிருபைதானையா. எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் பெருமைகளையும் இம்மட்டும் உதவி செய்த எபினேசரும் இனிமேலும் காக்கிற இம்மானுவேலராகவும் இருக்கிற எங்கள் கிருபை நிறைந்த தேவனுக்கே எல்லா மகிமையும் செலுத்துவரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அதை ராமேன்றீங்க. தேவன் நம்மை கடந்த 6 மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார், கருத்தாய் விசாரித்தார், கனிவோடு போஷித்தார், அதிசயமாக நடத்தினார், அற்புதங்களை காண செய்தார். நாம் ஜீவனோடு இருக்கும்படி கிருபையை பெருக பண்ணினார். எத்தனை பேர் உண்மைன்றீங்க? எல்லாரும் தேவனுடைய கிருபைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். புலம்பல்ல வாசிக்கிறபடி நாங்கள் இப்பொழுதும் நிர்மூலமாகாது இருப்பது நம்முடைய சுத்த கிருபை என்று சொன்னது போல நாமும் இப்போ சொல்லலாம் தைரியமாக. நாங்கள் இப்பொழுது இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இதை பேர் ஆமீன் சொல்கிறீங்க. ஏனென்றால் இன்றைக்கு என்னென்னமோ கேள்விப்படுறோம், ஏதோ கேள்விப்படுறோம், அங்கும் இங்கும் என்னென்னமோ நடக்குது. ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுத்து அதிசயமாக நடத்தி இன்றைக்கு ஜீவனோடு நம்மை வாழ வைத்திருக்கிறார். இதனுடைய கிருபை நம்முடைய திறமையோ நம்முடைய கெட்டிக்காரத்தனமோ நம்முடைய பலனோ கிடையாது. இது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் உயிரோடு இருப்பது, வாழ்வது, நிலைத்திருப்பது, அதுவும் இப்பொழுது சுகமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய சொந்த குமாரனை வியாதிப்படுத்தி வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி
பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் மேலே நம்முடைய வியாதிகளெல்லாம் அவர் மேலே போட்டு சுமத்தி அவரை சாக ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்மை வாழ பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பேர் கரங்களை உயர்த்தி கத்திர சோத்திரம் பண்ணுவீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது அவர் நம்முடைய வியாதிகளையும் சுமந்தவராய் தொங்கினார். இரத்தம் சிந்தினது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, சரீரத்திலே அடிகளையும் காயங்களையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டது நம்முடைய சரீர சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, நீடிய வாழ்வுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் என் நோய்களை சுமந்து தீர்த்தார் என்று நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா. ஆகவே இன்றைக்கு நாம் சுகமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் அன்றைக்கு வியாதியை சுமக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நம்ம வியாதியிலிருந்து நம்ம சுகமாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் நம்பலாம். ஏன்னு கேட்டால் அவர் வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார். அதான் கிறிஸ்தவத்தின் பெரிய நம்பிக்கை. நம்ம எப்படி இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருப்போம், இரு நீடித்த நாட்கள் அந்த பூமியில் வாழ்வோம் என்று எப்படி சொல்லுகிறோம்? ஏனென்றால் நம்முடைய வியாதியெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இன்றைக்கி நம்ம தைரியமாக சொல்லலாம், நான் சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், நீடித்த நாட்களால் இந்த பூமியில் நிலைத்திருப்பேன். தாவீது சொன்னது போல நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார். எதை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில்? அங்கங்கே கேள்விப்படுகிற சம்பவங்களை பார்த்து நீங்கள் நம்புறீங்களா? நியூஸ் பேப்பர், டிவி நியூஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்னும் பலவிதமான உபகரணங்களை வைத்து சாத்தான் கொடுக்குற அந்த வார்த்தைகளை நம்புறீங்களா? அல்லது இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற சுகத்தை நம்புறீங்களா என்பதை உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பாருங்க. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படும். இந்த வேத புஸ்தகம் சொல்லுது, அவருடைய தலம்புகளால் சுகமானீர்கள், நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். எகிப்தில் வந்த வியாதி ஒன்றை உன் மேல வர பண்ணேன், அப்ப நன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா வியாதி ஒன்று விலக்குவேன். முடிவு என்ன ஆண்டவரே? ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நம்புறீங்களா? அல்லது இன்றைக்கு வருகிற சத்தங்களை நீங்கள் நம்புகிறீங்களா என்பதை உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். அங்கங்கே வருகிற சத்தத்துக்கு நீங்கள் அதிக நேரம் செலவழிக்காதீங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, செய்திகள் இவைகளை பார்க்கவே அதிக நேரம் செலவழிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இதில் அதிக நேரம் செலவழிங்க. இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் ஆரோக்கியமாக இருப்பான். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறவர் நம்முடைய தேவன். ஒருவேளை குற்றம் குறைவு இருக்குமானா கர்த்தர் அதை மன்னிக்க விரும்புகிறார். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணன் அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகும் என்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இதை நம்புவோம், இதை பிடித்துக் கொள்ளுவோம், இதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், இதிலே தியானமாக இருப்போம். அங்கங்கே கேள்விப்படுற சத்தத்தையும் அதையும் குறித்து அதிகமாக கேள்விப்படணும்னு நினைக்காதீங்க. அதை கேள்விப்பட்டு அதை தியானிக்கணும்னு திட்டம் போடாதீங்க. அதை அதவே தியானிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கு பதிலாக இரவு போல் இதை தியானிங்க. நிச்சயமாக பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாழ்க்கையை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்பவும், எல்லாம் சொல்லுவோம் திரும்பவும், கர்த்தரமை வாழ வைக்கிறவர். இதோடைய கிருபை, இதோடைய இரக்கம், இதோடைய தயவு, அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்தின இரத்தம், அவர் அடைந்த மரண ஆக்கினை, அதன் மூலமாக நமக்கு கிடைத்த லாபம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, சுகம், இதை பற்றி ஆமேன்றீங்க. ஆகவே இதை விசுவாசிப்போம், நம்புவோம். ஒரு பக்தன் அழகாய் பாடுகிறார், அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் கொடுத்தாரே, அடைக்கலம் கொடுத்தாரே. அங்கும் இங்கும் பைபிள் பக்தன் அழகாய் பாடுகிறார்,
அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நமக்கு அடைக்கலம் கொடுக்குற தேவன் நம் பட்சமாக இருக்கிறார். இந்த பிராமின் சொல்கிறீங்க. கர்த்தர் அடிக்கடி சொன்னது போல் அந்த காலவேளையில் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், பயப்படாதிருங்கள். எதை கொடுத்தும் பயப்படாதீங்க, எதை கொடுத்தும் சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எபிரேயரில் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியமாக இருங்க, கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அந்த தைரியம் தான் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வரப்போகிறது, மிகுந்த பலனை கொண்டு வருவதற்கான தைரியம். நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. என்ன பலன் கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் உங்கள் பங்காய் மாறும். இதுலாமன்றீங்க, சுகம் உங்கள் பங்காய் மாறும், அந்த பலனை கொண்டு வரும். நீங்களே பயந்து சோர்ந்து அப்படியே தோண்டு உட்காந்திங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வராது, அதுக்கு பதிலாக பலவீனத்தை தான் கொண்டு வரும். ஆகவே தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தைரியமாக இருங்க, இன்னும் தைரியமாக இருங்க. இன்னும் நம்ம என்ன கேள்விப்பட்டாலும் சரி, நம்ம கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருப்போம், கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டு திடமனதாக இருப்போம். யோசுவா அதான் சொல்கிறார், கர்த்தர் பலன் கொண்டு திடமனதாக இரு, திடமனதாக இரு, ஸ்ட்ராங்காக இரு, உறுதியாக இரு, தழுத்து நில்லு. என்ன விசுவாசிக்கிறோமோ, என்ன கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோமோ, என்ன நம்ம அறிக்கை செய்தோமோ, அவைகளை தான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற ஒரு தைரியத்தோடு, ஒரு முழு நிச்சயத்தோடு நாம் அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், உறுதியாக இருப்போம், தரித்திருப்போம், தைரியமாக இருப்போம், விட்டு விடாது இருப்போம். நிச்சயமாக நாம் பிழைத்திருப்போம். இதை போய் பிழைத்திருப்போம்ன்றீங்க, இல்லைங்க அங்கே அவ்வளோ பெரிய ஆளுக்கே வந்துருச்சுங்க, இல்லை உங்களுக்கு வராதுங்க எதுவுமே, உங்களுக்கு நன்மை மாத்திரம் தான் பலனாக வரும். பைபிள் ஒரு அருமையான வசனம் இருக்குது, நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானும் சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன் ஏற்றுக்கொள்கிறீங்க, எத்தனை பேர் நீங்கள் எல்லோரும் நன்மை உண்டாகும் என்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆகவே எதை கொடுத்தும் சோர்ந்து போகாதீங்க, எதை கொடுத்தும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. ஏனென்றால் தேவன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க, ஏனென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கென்றே தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ஆகவே வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்வோம், தைரியமாக இருப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஆமீன். சரி, வாசிப்போம். இப்போ உள்ள சங்கீதம் 37 அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனங்களை செலுத்துவோம். சங்கீதம் 37:1 முதல் நான் வாசிக்கிறேன். பொருளாதாரத்தில் குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. 3 வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மெய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கண்களை முடிச்சு ஜெபம் பண்ணுவோம். மனமுள்ள பிதாவே, கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்களோடு இடைபடுவீராக. வசனத்தை அனுப்பி எங்களை தப்புவித்து வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை ஏற்படுத்தியிருக்க நல்ல பந்திக்காகவும் ஸ்தோத்திரம். அந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க. பந்தி கொடுக்குற எடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்கக்கா, ஸ்தோத்திரம். இந்த அளவு முடியாது, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, முற்றிலுமா நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே 4 காரியங்களை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே 3 காரியத்தை குறித்து இப்பொழுது பார்க்கிறோம். தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மெய்ந்துகொள். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேசம் என்பது சபை. சபையில் இருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை தனக்குள்ளே உணவாக உட்கொள்ள வேண்டும், சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கென்று அங்கீகரிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் இங்கே சொல்கிறார், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று சொல்லும்போது ஏதோ சாதாரணமான காரியத்துக்காக அப்போ சொல்லலை. சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை உங்களுக்கு காண உதவி செய்கிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சத்தியம் என்பது ஏதோ பொழுதுபோக்குக்காக நேரம் போகாமல் சபையில் கூடி வந்து ஏதோ 2 வார்த்தை சொல்லி கேட்டு போவோம் அப்படின்றதுக்காக சொல்லலை. சத்தியத்தை உணவாக உட்கொள்ளும்படி கர்த்தர் நம்ம இடத்துல
எதிர்பார்க்கிறார். எப்படி ஆடு மேய்ப்பிலிருந்து புல்லை பெற்றுக்கொண்டு அதை உட்கொள்ளுதோ, அதே போல் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாகிய நீங்கள் நானும் தேவன் கொடுக்குற அந்த ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ பேரளவுக்கு சும்மா மோந்து பார்த்துட்டு போகிறது அல்ல, அப்படியே உள்ள ஏற்றுக்கொள்வது, அதை அங்கீகரிப்பது. அப்படி சத்தியத்தை மேய்ந்துகொள். ஏனென்றால் இந்த சத்தியம் தான் நம்மை விடுதலை ஆக்கும், வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். கட்டுக்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவிதமான பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்குவது தேவனுடைய சத்தியம். யோவானில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், அருமையாக சொல்லப்பட்டுகிறது. அதே யோவானில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நல்லா கவனிக்கணும், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவானில் வாசிக்கிறோம், அதே யோவானில் இயேசு திரும்ப சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, குமாரன் இருந்தால் இன்னைக்கு எந்த லெவலில் உங்களை என்னை விடுதலை ஆக்குவாரோ, எதை பேர் புரியுது உங்களுக்கு? நான் சபையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம், இப்பொழுது அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதனால் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குமாரன் இருந்தால் நம்ம எந்த லெவலில் விடுதலை ஆக்குவாரோ, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அநேகர் பாவத்தினால் இயேசுகிட்ட ஓடி வந்தாங்க, கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அநேகர் சாபத்திலிருந்து சாபத்தோடு இயேசு இடத்துல ஓடி வந்தாங்க, இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அநேகர் வியாதியோடு இயேசு இடத்துல ஓடி வர்றாங்க, பல ஆண்டுகள் பல வருஷங்கள் வியாதி பிடித்து மரண படுக்கையில் இருந்து எழும முடியாமல் இயேசுவை தேடி ஓடி வர்றாங்க. ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா திமிர்வாதம் பிடிச்சி போயிடுச்சு, அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு வந்து ஓட்டை பிரித்து உள்ள இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவனை விடுதலை ஆக்கினார். பெரும்பாலும் ஸ்திரீ ஓடி வந்து இயேசுவை தொட்டா, இயேசு அவள் வியாதியிலிருந்து அவளை விடுதலை ஆக்கினார். 38 வருஷம் ஒருத்தன் படுத்திருக்கிறான் வியாதி கொண்டு, கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். 18 வருஷம் அப்படியே ஒரு பெண் கூணி குறியிருக்கா, நிமிர முடியாத கூணி, இயேசு அவளை விடுதலை ஆக்கினார். இப்படி பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சாபத்திலிருந்தும் இன்னும் பலவிதமான பிசாசின் கட்டுக்களிலிருந்தும் மரித்த நிலைமையிலெல்லாம் இயேசு போய் ஜனங்களை சந்திக்கிறார். மரணத்திலிருந்து அநேகரை இயேசு விடுதலை ஆக்கினார். இப்படி இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லாரையும் விடுதலை ஆக்கினார். எல்லாம் சொல்லுவோம், எல்லாரையும் விடுதலை ஆக்கினார், விடுதலை ஆக்கினார். அதே இயேசு இந்த கால வேளையிலே உங்களையும் விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். எதை பேர் ஆமின்னு சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோம். நம்மை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். ஒருவேளை இந்த காலவேளையில் நீங்கள் எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியலை, ஒருவேளை பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் பலவிதமான வலி வேதனைகளினாலும் கண்ணீரினாலும் கவலையினாலும் பயத்தினாலும் பாரத்தினாலும் கஷ்ட நஷ்டங்களினாலும் ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில் இந்த காலவேளை நீங்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த வழியில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா கட்டுக்களையும் உடைத்து எரிந்து உங்களை விடுதலையாக்க இயேசு இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் விடுதலை ஆகலாம். விடுதலை ஆக்கினார் என்று நான் இவ்வளோ நேரம் இதிலிருந்து சொன்னேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் விடுதலை ஆகலாம். எந்த ராமேன்றீங்க? இதில் இந்த விடுதலை என்பது இதில் படிக்கிறதோட முடிஞ்சிறது அல்ல, வாழ்க்கையில் செயல்படுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எதனால் கட்டப்பட்டிருக்கீங்க எனக்கு தெரியலை, எல்லா கட்டுக்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் கூடுகையில் ஒரு விடுதலை நற்செய்தியை உங்களை ஜனங்களுக்குள்ளே நான் கூறுகிற ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே விடுதலையாக்கப்படுவார்களாக. எந்த காரியத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த காரியங்கள் இவர்களை கட்டி இருக்கிறதோ, எந்த காரியங்கள் இவர்கள் விடுதலையாக முடியாதபடிக்கு இவர்கள் விடுதலை
விடுதலையாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இளைப்பாறுதலாய் விடுதலையாய் சந்தோஷமாய் வாழ விடாதபடிக்கு தடையாயிருக்கிற அத்தனை கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவேளையிலே முறிக்கப்பட்டு போவதாக, நெருப்புப்பட்ட கயிறு போல அறுக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் விடுதலாக்கப்படுவார்களாக. ஒருவேளை பாவம் ஜனங்களை கட்டியிருந்தால் உம்முடைய வார்த்தை இப்பொழுது விடுதலை ஆக்கட்டும், இயேசுவே விடுதலை ஆக்குவீராக, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. விட முடியாத பழக்க வழக்கங்கள் இவர்களை கட்டியிருந்தால் இப்பொழுதே விடுதலை ஆக்கப்படுவார்களாக. பாவம் இவர்களை கட்டியிருந்தால் செய்யக்கூடாதுன்றத நான் செய்கிறேன், இது நானல்ல, ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறது என்கிற ஒரு கட்டுக்குள்ள இருந்திருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுக்கிழந்து இப்பொழுது வெளியே வருவார்களாக. அந்த கட்டுக்கிழந்து குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவரை விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்கப்படுவார்களாக, விடுதலை ஆக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் விடுதலாக்கப்படுறீங்க. இந்த காலை வேளையில் விடுதலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. விடுதலை நற்செய்தி உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். நீங்கள் பணம் செலவழித்து விடுதலை ஆக முடியாத காரியத்தை ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் விசுவாசித்தீங்கன்னா இந்த காலை வேளையில் விடுதலை ஆகுவீங்க. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆவீங்க. வியாதிலிருந்து விடுதலை ஆகிறீங்க, வேதனையிலிருந்து விடுதலை ஆகிறீங்க. பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் பாரங்களும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேதனையினால் சில கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் குறித்து வேதனை, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அடுத்த நடக்க போகிற காரியங்களை குறித்து, இனி என்ன ஆகுமோ என்கிற ஒரு வேதனையோடு நீங்கள் இந்த காலவேளை உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலாக்கினால் அந்த வேதனையின் கட்டுக்கள் இருந்து இந்த காலவேளை இயேசு உங்களை விடுதலாக்க விரும்புகிறார். விடுதலை ஆவீர்கள், விடுதலை ஆவீர்கள், விசுவாசிங்க. இயேசு மனத்தில் உங்களை அர்ப்பணிங்க. எந்த காரியம் உங்களை இருக்கிறதோ அந்த காரியத்தின் மத்தியில் உங்களை இயேசு கற்பனீங்க. நிச்சயமாக இந்த இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு முன்பதாக, அந்த இயேசுவுக்கு முன்பதாக உங்களை கட்டியிருக்கிற கட்டு பெருசல்ல, அந்த கட்டை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருப்பாரானால், இந்த இயேசுவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களானால் இப்பொழுதே அந்த கட்டுக்கள் உங்களை விட்டு அறுக்கப்படும், நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே 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 உண்மையாக விடுதலை ஆயிடுவீங்க. நீங்கள் பணம் செலவழித்து சில காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த சில பாவத்தை செய்யக்கூடாதுன்றக்கான நீங்கள் பணம்லாம் செலவழித்து வைத்தியம் பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் தற்காலிகமான விடுதலை, அது பூர்ணமான விடுதலை உணர முடியாது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, இதுதான் உண்மையான விடுதலை. இவர் விடுதலை ஆக்கினார்னா நிச்சயமாக அழுத்து நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளேயே போக மாட்டீங்க, போகவே முடியாது. அந்த பாவ பழக்க வழக்கம் உங்களுக்கு அற்பமாக தெரியும், ரொம்ப கேவலமாக தெரியும். அதை நான் செய்ய மாட்டேன், அது மேலே வெறுப்பு வந்துடும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் விடுதலையாக முடியாமல் தவிக்கிறீங்க எனக்கு தெரியலை. கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். ராபாக்கா சந்திரலபோ ஒரு பிக்கபாலதரலபோ. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய அசைவாளர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானுடைய அசைவாளர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த காலவெளியோடு தெளிவாய் என் மூலமாக பேசுகிறது எனக்கு தெரிகிறது. விடுதலாக்க விரும்புகிறார், விடுதலாக்க விரும்புகிறார். அநேகர் பயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்க போதோ, அடுத்து என்ன ஆக போதோ, அடுத்து நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரியலையே, என்ன செய்ய போகிறோம், சுற்றிலும் இப்படி நிற்கிறே வியாதி, தப்பிக்க வழியே இல்லையே. இப்போ இதுவரைக்கும் உயிரோடு இருந்ததே பெருசு, இது எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லி பயத்தோடு இந்த காலவேளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலாக்க இந்த காலவேளில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிங்க. இயேசுவே நீர் என் வீட்டின் தலைவர், உங்கள் ரத்தம் என் வீட்டு மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது, தெளிக்கப்படுகிற ரத்தத்தலத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். நிச்சயமா சங்காரக்காரனும் வாதையும் என் வீட்டை தொட முடியாதுன்னு சொல்லி விசுவாசித்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமம் பலத்த துருகம் உயர்த்துங்க பார்ப்போம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம். இந்த காலவேல ஆவியானவர் அசைபாடுகிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது. நான் எடுத்தது வேற செய்தி. ஆவியானவர் அருமையை என்னோட என் மூலமாக அசைபடு கொண்டிருக்கிறார், உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளேயும் பயம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்திலிருந்து விடுதலாகும்படி இயேசு இந்த காலவேல உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த
துருகம் நீதிமான் அதற்குள்ளே போய் சுகமாக இருப்பார் என்று கர்த்தர் வாக்குப்பட்டிருக்கிறார். நீங்கள் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிறீங்க, நம்புங்க. அந்த நாமத்துக்குள்ளே இருக்கிறீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் இந்த கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அமர்ந்தாலும் அந்த பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை சரியாய் நடத்தும், என்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நான் நன்றாயிருப்பேன், சுகமாயிருப்பேன். சுகமாக இருக்க விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க பாப்போம், வாயத்திறந்த சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாயிலை திறப்பாராக, வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையாக நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாம் வாயத்திறந்து பேசுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லுங்க. சங்கீதம் 91 அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். பயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பயம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. பயப்படாதீங்க. திடமனதாக இருந்து காரியத்தில் நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க. அவருடைய தலும்புகளால் சுகமானீர்கள். அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருவமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நம்புங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இப்படி பேசி தான் உங்களை அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த முதல் நாள் காலையில், இந்த முதல் வாரத்தில், ஜூலை மாதம் முதல் வார கூடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் நல்லா அசைபாடு நல்லா தெரியுது. ஓ ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ரீபா லாக்கா சந்தாரல்ல பகுதி என் துறலவு. இந்த காணொலி மூலமாக நீங்கள் எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த மூலை முடுக்கம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை பேர் கூட அதிகமாக அசைவாரி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் கர்த்தர் பேசுகிறார். இப்போ உங்கள் காதுகளில் துணிக்கிறது கர்த்தருடைய சத்தம். நிச்சயமாக அந்த சத்தம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை காரியங்களையும் தகர்த்து போடும். இந்த நல்ல வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றும். எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஒரு அப்படியே ஓ ஹாலேலூயா. கர்த்தருடைய செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் நம்மை அருமையாக நடத்துகிறார். ஓ ராபா சந்தரல்ல பௌரபி கமானதுரல்ல பௌரபி கபாலர பௌரபி அந்தரல்லபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குங்க, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குங்க, மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. பிள்ளைகளோட படிப்பு குறித்து காலைவெளில ஒரு சில பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க. படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோன்னு பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் எந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை படிக்க வச்சிங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். இதை பேர் ஆமேன்றீங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் ஆவியானவர் இந்த காலவில் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆயத்தமாகத்தான் முடியும், ஆனால் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். அவர் ஆயத்தமாக இருந்தாலும் ஜெயம் கொடுப்பாரு. ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனாலும் ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் நம்முடைய ஆயத்தம் நமக்காக அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்து பயங்கரமானவர். எவனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் காலவில் அருமையாக பேசுகிறார். ஜெயமோ கர்த்தால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். வாழ்வு பிள்ளையுடைய படிப்பு இன்றைக்கு தலைப்பட்டு போனாலும் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை வெற்றியாய் முடியப்படுகிறவர் கர்த்தர். நம்முடைய ஆதி பிதாக்கள், நம்முடைய அப்போஸ்தலர்கள்லாம் பெரிய படித்த மேதைகள் அல்ல, எல்லாரும் படிக்காத பாமரைகள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எடுத்து தான் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு முன்மாதிரிகளாக சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவனை தான் அந்த காலவில் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தவர் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்திலையும் ஜெயத்தை கொண்டு வருவது எத்தனை நிச்சயம், எத்தனை அதிகம். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள். ஜெயம் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிற எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஜெயம் கொடுக்கிற தேவன் கூட இருக்கான்னு சொல்கிறீங்க? அப்படியானால் ஜெயம் கர்த்தரால் நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு வரும், வரும், வரும். வர பண்ணுகிறவர் கர்த்தர். ஓ ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்ரானவரே, ஒரு சிலர் பஞ்சத்தை குறித்து பயப்படுறீங்க. பஞ்சம் வந்துடும், தரித்திரம் வந்துடும், இப்போ இந்த நிலைமையிலே என்னால் வாழ முடியலை, இனி தேசத்தில் பஞ்சம்லாம் வந்தால் நான் எப்படி வாழப்போகிறேன்னு சொல்லி அந்த விதமான பயத்தில் உட்காந்துருக்கிறீங்க.
நம்முடைய தேவன் பஞ்சகாலத்தில் பசுமையாக வாழ செய்கிறவர். நம்ம பிதாக்கள்லாம் பாருங்கள், பஞ்ச காலத்தில் தான் கர்த்தர் 100 மடங்கு பலனை பெற்று வாழ உதவி செய்தார். பஞ்ச காலத்தில் தான் எண்ணெய் செட்டில் எண்ணெய் குறையலை, மா செட்டில் மா குறையலை. ஆமென். பஞ்ச காலத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை சீமானாய் வாழ வைத்தார். அதே தேவனாக அந்த காலவில் நம்ம ஆராதிக்கிறோங்க, கண்கள் திறக்கப்படுவதாக. தேசத்தில் பஞ்சம் வராதுன்னு சொல்ல முடியாது. கடைசி நாளில் கொள்ளை நோயும் பஞ்சமும் வரும் பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. எத்தனை பேர் அதை வாசித்திருக்கிறீங்க, எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க அதை? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எண்ணெய் சட்டில் எண்ணெய் குறையாது, மாச்சட்டில் மா குறையாது, களஞ்சியத்தில் ஒன்றும் குறையாது. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் மேலே அன்பு வச்சு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிக்க பார்த்தீங்களா? தசமபாகங்கள்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் மதகுகளை திறந்துடாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று அவர் சொல்லும்போது அந்த வார்த்தை கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உண்மை அப்படியே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு பேசுகிறாரு. தேசமே பஞ்சமாக இருந்தாலும் உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், நிரம்பும். ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டு ஓடும். வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை வேளையில். ஆமென். ஆகவே பஞ்சத்தை குறித்து பயப்படாதீங்க, பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர். அப்படி தான் மேலே போட்டிருக்குது. என்ன பெரிய பஞ்சம் வந்து எங்களை என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தான் நம்ம பஞ்சத்தை பார்த்து கேள்வி பண்ணுவோம் பைபிளில் போட்டுக்குது. ஒளிய பஞ்சத்தை பார்த்து பயந்து ஒளிஞ்சு போகிற கூட்டம் நம்ம கிடையாது நிச்சயமாக. ஏனென்றால் பஞ்ச காலத்திலையும் பசுமையை வாழ வைக்கிற தேவனமோடு இருக்கிறாகவே அதை குறித்து பயப்படாதீங்க. இந்த முதல் நாளில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை ரொம்ப இனிமையாக இருக்கிறது, உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, என்னையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்ம உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நிச்சயமாக இம்மட்டும் உதவி செய்தவர். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த வருஷத்தின் இந்த பாதி ஆண்டை கழித்து விட்டோம். 7வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை காண உதவி செய்வார். அதிசயங்களை காண்பீர்கள், ஆரோக்கியத்தை காண்பீர்கள், நீடித்திருப்பீர்கள், நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இப்போ கூட செய்திக்குள்ளே போவோம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே சங்கீதம் 37 வாசித்தபடி தேசத்தில் கூடிய சத்தியத்தை மேய்ந்துகொள். எதில் ஆரம்பித்தேன்னா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்னு இவ்வளோ நேரம் ஆவியானவர் உங்களை அருமையாக பேசினார். இப்போது குமாரன் இருந்தால் எந்த லெவலில் விடுதலை ஆக்குவாரோ அதே லெவலில் இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இதை பற்றி அமைய சொல்கிறீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் உண்மையிலே உங்கள் பக்கத்தில் இருந்து நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களோடு இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயமாக விடுதலை ஆக்குவார், விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு காலையில் இந்த காலை ஆடுறதுனால நீங்கள் அநேகமே விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதம் முழுது நீங்கள் விடுதலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கட்டுக்கள்லாம் அறுக்கப்பட்டு போயிடுச்சு. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சரி, அது மாத்திரமல்ல, இப்போ உண்மையிலேயே குமாரன் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கினா அந்த விடுதலை எப்படி கண்கூட நம்ம பார்வைக்கு தெரிகிறதோ அதே விடுதலையை இந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறது. அதான் பைபிள் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், அதோடு முடிச்சிடல, சத்தியத்தையும் அறிவீர்கள். அது அந்த அந்த குமாரனோட சேர்த்து சொல்லப்படுது. சத்தியத்தையும், சத்தியத்தை பிரித்து காமிங்க, சத்தியத்தையும். அப்படின்னா குமாரன் இருந்தால் அப்படி விடுதலை ஆக்குவாரோ அதே மாதிரியே சத்தியமும் உங்களை விடுதலை ஆக்கும். அப்படி விடுதலை ஆக்குவதற்கு தான் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்படி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வரும். அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலைன்னா, இயேசு இருந்தால் நீங்கள் எப்படி விடுதலை ஆக்குவாரோ அந்த லெவலில் இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஏன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியம்தான் நமக்குள்ள விசுவாசத்தை
உண்டாக்குறதா இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குறது. ஏன் விசுவாசிக்கணும்? விசுவாசிக்கிற இடத்துல தான் தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அமேன். எபேசியர் 1:19 எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அப்படியானால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை யார் இடத்துல காண்பிக்கிறாருங்க? விசுவாசிக்கிற இடத்துல காண்பிக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்போது விசுவாசிக்கிற இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை காண்பிக்கிறார். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? சத்தியத்தின் மூலமாக. விசுவாசம் கேள்வியினால், கேள்விப்படுவதனால் வருகிறது. ஆகவே தான் சத்தியத்தை குறித்து கேள்விப்படணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொண்டு விசுவாசிக்கும் போது தான் அந்த விசுவாசிக்கிற இடத்துல தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த வல்லமை ரொம்ப பயங்கரமான வல்லமை என்று 2-3 வாரங்களாக காண்பித்து வருகிறேன். சத்துருவனுடைய சகல வல்லமையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. சத்துருவனுடைய சகல தந்திரங்களை பார்க்கிலும் இந்த வல்லமை பெரியது. இஸ்ரேல் ஜனங்களை 430 ஆண்டுகளாக அடிமைப்பட வைத்திருந்த பார்வோன் மன்னனை காட்டிலும், எகிப்தை காட்டிலும் தேவனுடைய வல்லமை ரொம்ப பெரியதாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் அடக்குற அளவுக்கு அந்த காற்று, கடல், புயல் போன வாரம் சொன்னது போல பலமான அலைகளை பார்க்கிலும், வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. கடலை பார்க்கிலும் பெரிதாக இருக்கிறது. அதுபோல் இஸ்ரேல் ஜனங்களை தடுத்து நிறுத்தின செங்கடலை பார்க்கிலும் தேவனுடைய வல்லமை பெரிதாக இருந்த அப்படின்னால தான் செங்கடலை பொழந்து இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி சென்றார். செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணது மாத்திரமல்ல, அந்த செங்கடல் ரெண்டு பக்கம் அப்படியே நிற்கிது செவர் மாதிரி. ஆனால் அவர்களை அதன் வழியாக நடந்து போன இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஒரு துளி கூட செங்கடலின் தண்ணீர் இவர்கள் மேலே பட்டு இவர்களை சேதப்படுத்தவில்லை. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை பயங்கரமாய் அவரை நடத்தி சென்றது. அதே வல்லமை இந்த காலைவெளியிலே நமக்கு வேலை செய்கிறதா இருக்கிறது. நம்ம ரெண்டு பக்கத்தில் என்னதான் நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை பெருசாக உயரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடல்னால் சும்மா சாதாரணமானதாக, ரொம்ப பெருசு. சமுத்திரம்ன்றது, கடல்ன்றது ரொம்ப பெருசு. அப்படியே அது ரெண்டாக பிளந்து உயரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெருசாக நிற்கும் பாருங்க. 30 லட்சம் பேர் உள்ள கடந்து போகிறாங்க. அப்போது அது எவ்வளோ அகலமாக இருந்திருக்கும் பாருங்க அந்த பாதை. அப்போ அவ்வளோ அகலத்துக்கான தண்ணி பூரா உயரமாக மேலே நிற்கிது. இதெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படியே படுத்துட்டு யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் அதான் பைபிளில் போட்டுக்குது, தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதிசயங்களை எண்ணிப்பாத துதிப்பேன்றான் தாவீது. இதெல்லாம் அதிசயம், இதெல்லாம் அற்புதம், நடக்காத காரியம். இன்றைக்கி அதிசயங்களை பார்க்க அநேக பார்க்குக்கு ஓடுறாங்க. இன்றைக்கி இங்கே அதிசயம் இருக்குது, அதிசயம் பார்க்குன்னே மதுரையில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் தெரியும், ஓடுறாங்க, பரவாயில்ல. ஆனால் அது வந்து இந்த கண் குளிர்ச்சிக்கு அதிசயம் அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டு பண்ணுற அதிசயத்தை பார்க்கணும்னா அது இங்கே தான் பார்க்க முடியும். வேத புஸ்தகத்தில் தாங்க பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா இதில் பாருங்கள். அமேன். இதில் பார்த்து அதிசயங்களை தியானிங்க, அந்த அதிசயங்களை நினச்சி பாருங்கள், அந்த அதிசயங்களை அப்படி விவரித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் அமைன்றீங்க? ஏனென்றால் அவருடைய பேர் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு எனக்கும் அதிசயமானவராக இன்றைக்கி நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமும் அதிசயமானவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் அதிசயமானவர். அவருடைய அதிசயங்களை எண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் செய்த அதிசயங்களை எண்ணி பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமைன்றீங்க? அந்த அதிசயத்தை பார்க்க நீங்கள் 1 ரூபாவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பணம் கட்டி தான் எல்லாத்துலேயும் பார்க்குறோம், பார்க்குறதுக்கு. ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்ப்பதற்கு நீங்கள்
பழம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் கண்ணை திறந்தா போகுது. தாவீது சொன்னது போல அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்துவிடும் ஜெபிக்கிறான் தாவீது. அதே போல நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவரே அதிசயங்களை பார்க்கும்படி, வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடுங்கன்னு சொல்லி நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா அப்படியே அதிசயத்தை கர்த்தர் உங்களை காண்பிப்பார். அந்த அதிசயம் அப்படியே பார்த்துட்டு படிச்சுட்டு போகிறதா இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் வியப்பை, ஒரு புதிய தைரியத்தை, நம்பிக்கை உண்டு பண்ணும். இப்படித்தான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற ஒரு புதிய பலனை இந்த வார்த்தை உங்களுக்கு உண்டு பண்ணாரா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் கரங்களை உயிருக்கிறத சோதனை பண்ணுவீங்க? அப்படித்தான் யோசித்து பார்க்கணும். அப்படியே செங்கடலை புழக்கணும்னு படிச்சு போயக்கூடாது. செங்கடலை பிளந்தது கர்த்தர் தம்முடைய வல்லமையாக நடத்தி சென்றார் அப்படி பிடிக்கக்கூடாது. செங்கடல் பிளக்குதுன்னா அது எப்படி பிளந்துருக்கும், தண்ணி எப்படி நின்றுருக்கும், அவங்க எப்படி நடந்து போயிருப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதெல்லாம் தியானித்து பார்க்கணுங்க. அப்படி தியானித்து பார்த்ததெல்லாம் ஒன்று சொல்லிக்கிருக்கிறேன். அப்படியே கடல் பிளக்குது, நடந்து போகிறாங்க, தண்ணி அப்படியே எத்தனை அடி உயரத்துக்கு எழுவி நின்றுச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்முடைய முற்பதாக்கள் நடந்து போகிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் வரும்போதுனாச்சும் எதிரில் மாத்திரம்தான் பிரச்சனை, ஆனால் இப்போ ரெண்டு பக்கம் பிரச்சனை நிற்குது. பாதை தான் உண்டாச்சுன்னு பேர், ஆனால் இப்போ என்னன்னா ரெண்டு பக்கம் நிற்குதுங்க, ரெண்டு பக்கமும் நிற்குது. எப்படி யோசித்து பாருங்கள், ஃபஸ்ட்டு முன்னாடி தான் நிற்குது பிரச்சனை, செங்கடல் தரத்துக்கு நிற்குது. இப்போ செங்கடல் பிறந்துருச்சுன்னு பார்த்தா அது பிறந்தது மாத்திரமில்ல, ரெண்டு பக்கம் நிற்குது, உள்ளே போகணும், உளுந்தால் என்ன ஆகுறது, அப்படியே தண்ணி மூடிச்சா என்ன ஆகுறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அந்த செங்கடல் அப்படியே தடுத்து நிற்கிறார். ரெண்டு பக்கம் இருக்குது, அப்படியே தடுத்து நிற்கிறார் நம்முடைய கர்த்தர். எல்லாம் கையை விரித்து சொல்லுங்கள் பார்ப்போம், விசுவாசம் தான் சொல்லுங்கள். பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10,000 பேரும் பிரச்சனை இல்லாத விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாத படிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்கள் இந்த காலைகளில் திறப்பதாக அப்படியே செங்கடலை உங்கள் நினைவு கொண்டு வாங்க. அப்படியே கடல் இருக்குது, அப்படியே பிளக்குது, மதில் அப்படியே தண்ணி நிற்குது, ஜனங்கள் உள்ளே போகிறாங்க, ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் நடத்தி கொண்டே போகிறாரு. அவர்கள் போய் அக்கறையில் சேதுல வரைக்கும் அடுத்த பகுதி அந்த செங்கடல் முடிவை தாண்டி அந்த கரையில் போய் சேர்ற வரைக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க, எத்தனை விசுவாசத்தோடு பார்க்குறீங்க. கண்கள் திறக்கப்படுவதாக, இந்த அபிஷேகங்களை காணும்படி, இந்த மகத்துவங்களை பார்க்கும்படி கர்த்தரும் கண்களை திறப்பாராக இந்த காலை வேளையில். இதான் அதிசயம், இதான் அதிசயம். அவர் பேர் அதிசயமானவர், பலத்த சத்துவத்தின் வல்லமையோட அதிசயங்களை செய்கிறவர். அப்படியே ரெண்டு பக்கம் நிற்குது, இவங்க உள்ளே போகிறாங்க, கடக்கிறாங்க, கடக்கிற வரைக்கும் இது மூடவே இல்லை, அப்படியே நிற்குது. இன்னும் ஆழமாக பார்த்தா அதில் இருக்க ஒரு துளி தண்ணீர் கூட அவங்க மேலே வரல. அப்படியே ஒரு வசனத்தை வாசித்துருவோம், யாத்திராகமம் 14:22. யாத்திராகமம் 14:22, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில், எதுலங்க வெட்டாந்தரையில், சமுத்திரத்தின் நடுவாக வெறும் தரையில் நடந்து போகிற மாதிரி தரையில் நடந்து போகிறாங்க. அப்படின்னா ஒரு துளி கூட தண்ணி அங்கே வல்ல, அதில் இல்லை. அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது, அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இந்த அளவாய் ஜனங்களை தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையோடு கூட கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்கிறேன், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கர்த்தர் இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்துருப்பாரனால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும், இன்றைக்கு நீங்களும் நானும் வெறும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே சாகப்பு கொடுத்தார். பாதுகாப்பை கொடுக்காதிருப்பது எப்படி, உங்களை பத்திரமாய் காத்து கொள்ளாமல் இருப்பது எப்படி, ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் சோர்ந்து போகிறீர்கள், ஏன் உங்கள் மனது அப்படியே பின்வாங்குது? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இதாங்க தேவனுடைய வல்லமை, விசுவாசிங்க. இதே பலத்த சத்துவத்தின் வல்லமையோடு கூட தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆகவே ரெண்டு பக்கத்தில் என்ன நடந்தாலும் கர்த்தர் நடுவாக இருக்கிறார், உங்களை கரெக்டாக அருமையாக நடத்தி கொண்டு போவார்.
சுகபத்திரமாய் ஆரோக்கியமாய் நீடித்த வாழ்வுக்கு நேராக நடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆகவே தைரியமாக இருங்க. அதே பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகி உங்களிடத்தின் இடத்திலையும் காண்பிக்கும்படி தேவன் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அது அந்த அதிசயங்களாக எண்ணிப்பாக்க சொல்கிறார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி அதிசயங்களை காணுவதற்காக. பிரச்சனைகளும் பாரங்களும் வியாதிகளும் ரெண்டு பக்கமும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம கர்த்தர் அருமையாக நடத்தி செல்லுவார். நிச்சயமாக அவைகளுடைய சேதங்கள் ஒரு துளி கூட உங்கள் சரீரத்தை அணுகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை பத்திரமாய் பாதுகாத்து அருமையாக நடத்தி செல்ல, உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையோடு கூட உங்களை நடத்தி செல்வதற்காக தேவன் உங்கள் பட்சத்திலையும் என் பட்சத்திலையும் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே உடைய வல்லமையை விளங்கும்படி நீ விசுவாசிங்க. யாருக்கு அந்த வல்லமை வெளிப்படுது? விசுவாசிக்கிறவர் இடத்துல. அதெல்லாம் விசுவாசிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. விசுவாசிக்கிறவர் இடத்துல விசுவாசிக்கும் போது தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படும். நிச்சயமாக அந்த வல்லமை உங்களை எல்லா தீங்கிக்கு விலக்கி காக்கும். ரெண்டு பக்கம் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி உங்களை அருமையாய் பாதுகாத்து நடத்தி செல்லும். நீடித்த வாழ்வுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு நேரம் நடத்தும். சுகத்திற்காக நடத்தும். நிச்சயமாக ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த பிரச்சனையில் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கத்திரங்களை ஜலத்தை மதில் மாதிரி நிற்க வைக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், விழுந்த என்ன ஆகிறது? ஆனால் விழுகலை. எதை பேர் ஆமீன்றீங்க? விழுந்த என்ன ஆகிறதுன்னு கேள்வி கேட்குற காற்றிலும் விழாமல் காத்தாரே, நம்மையும் விழாமல் காப்பாரே. எதை பேர் ஆமீன்றீங்க? விழாமல் காத்தவர், அவைகள் நம்ம மேலையும் விழாமல் காக்கிறவர் நம்முடைய தேவன். எல்லாம் விசுவாசிக்கும் போது அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை அங்கே வெளிப்படும். இதை பார்ப்பீங்க, காணுவீங்க, ரட்சிப்பை காண்பீங்க. அந்த ரட்சிப்பில் உள்ள அந்த ஆரோக்கியத்தை காண்பீங்க. ஒரு சேதம் வராமல் நீங்கள் பாதுகாக்கப்படுவதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. கத்திரக்கு மகிமையாக சாட்சியாக எழும்பி சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்லுவோம்ன்றீங்க? ஆமென். ஆகவே தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்க. அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படி விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபியுங்க. விசுவாசம் வரணும்னா சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த பிரசனத்தெல்லாம் தொடர்ந்து கேட்குறீங்கன்னு தெரியல. கேளுங்க, உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும். நாங்கள் விசுவாசத்தை உண்டு பண்ண எந்த செய்தியும் பேசுறதே கிடையாது. அப்படியே பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, உங்களை அப்படியே நடுக்கம் கொள்றதுமான செய்தியை நாங்கள் கொடுக்குறதே இல்லை. சத்தியமே விடுதலை ஆக்கணும். எத்தனை பேர் ஆமே? நீங்கள் விடுதலை ஆக்கிற சத்தியத்தை தான் நாங்கள் பிரசங்கி முடிக்கத்தை அழைத்திருக்கிறார். ஆகவே விடுதலை ஆக்கிற செய்தி உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன். நிச்சயமாக வியாதியின் பயத்திலிருந்து இந்த கால வீரர் நீங்கள் விடுதலை வெளியே விடுதலையாகி வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவதாக. தைரியமாக இருங்க. நிச்சயமாக ரெண்டு கை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. அவர் எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் நம்பிக்கை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே ரெண்டு பக்கத்துலேயும் முன்னும் பின்னும் இருக்குது. எதுவுமே எங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் எங்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் இரவிலும் தூங்குறதில்லை, பகலிலும் தூங்குறதில்லை. ஆகவே ஒன்றும் எங்களை எப்போதுமே சேதப்படுத்தாது. ஏனென்றால் அவர் பேர் இம்மானுவேல், எப்பொழுதும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு தைரியமாக இருங்க. நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவார். ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ திரும்ப திரும்ப அதிக அதிகமாக செய்தி வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். நான் ஏன் திரும்ப திரும்ப அதே நிற்கிறேன் அப்படின்னா, அதை விட்டு என்னால் போக முடியல. திரும்ப திரும்ப சத்தங்கள் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. அங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, அவ்வளோ வந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு, பெருகிடுச்சு, ரெண்டாவது இடத்துல இருக்குது, நிறையா வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு தெரியும்ல. அது அதை திரும்ப திரும்ப உங்கள் காதலை கேட்கறதுனால தான் அதை அழிக்கும்படி உங்கள் காதலை திரும்ப திரும்ப நாங்கள் இதை பேசிட்டே இருக்கிறோம். காதலை திரும்ப திரும்ப முழுவிட்டோம். காதை நல்லா கனமாக வச்சு கேளுங்க. கர்த்தரை சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், செவி கொடுப்பாயானால் எகிப்தில் வந்த வியாதி ஒன்றை உண்மையில் வர பண்ணேன். இதை பிராமின்றீங்க. கர்த்தர் சத்தத்தை பற்றி ஏங்க முடியுறீங்க? இந்த வார்த்தையின் மூலமாக இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆக கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தில் வந்த வியாதி ஒன்றை உண்மையில் வரப்பண்ணேன், நானே உன்னை குணமாக்குற வைத்தியாக இருப்பேன், டாக்டராக இருப்பேன். இந்த டாக்டர் எப்படிப்பட்டவர்னா, வியாதி இருந்தால் சுகமாக்குறவருக்கு பேர் தான் டாக்டரு. அந்த வேலையை இவர் செய்கிறாரு. இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாருங்கிட்டா, வியாதியே வராமல் உங்களை பாதுகாக்கிற நல்ல டாக்டர் நம்முடைய டாக்டர் இயேசு.
எல்லாத்தையும் பேர் ஆமீன். ஆகவே தைரியமாக இருங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க, விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையோட கடைசியாக கை வைங்க பார்ப்போம். இப்படியே கத்த நிற்கிறார், எதை வராமன்றீங்க. நீங்கள் முன்னாடி போனாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னும் பின்னும் கத்திர இப்படியே நிற்கிறார். ரெண்டு பக்கம் வந்தாலும் சரி, நீங்கள் இங்கிட்டு திருமாலும் இப்படி, இங்கிட்டு திருமாலும் இப்படி, இங்கிட்டு திருமாலும் இப்படி, கத்திர உங்களை அப்படியே சூழ பாளையம் இறங்கி, எதை பிராமின் நீங்கள் கத்திர உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக, இயேசுவின் நாமத்தினாலே கத்திர உங்களை சுற்றி அக்கினி மதிலாக, அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார். நிச்சயமாக அவரை தாண்டி வந்து உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த முடியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை காத்தவர். எப்படி காத்தாரு? அப்படியே ரெண்டு அவங்க தடுத்து நிப்பாட்டிட்டு இவர் அற்புதமாக நடத்தி கொண்டு போகிறார். அதே போல தான் கர்த்தர் அப்படியே தடுத்து நிறுத்தி, நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பாரத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் பாரம், ஒரு பக்கம் தைரியம். ஜனங்கள் கேட்க வேண்டும் என்கிற ஒரு பாரம். எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரில ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்டு இந்த வார்த்தையை நம்புகிறாங்கன்னு தெரிலன்ற ஒரு பாரம், நம்பணுன்ற ஒரு பாரம். இன்னொன்று தைரியம், ரெண்டையும் கொண்டு தான் பேசுகிறேன் நான். ஆகவே தைரியமாக இருங்க. கர்த்தர் நிற்கிறார். கை கீழே போட்டிங்களா? நீங்கள் கீழே போட்டுருவீங்க, ஆனால் கர்த்தர் கையை கீழே போடவே மாட்டார். எதுவுமே கரங்களை தட்டி கர்த்தர் சுத்தம் பண்ணுவீங்க, கர்த்தர் கையை கீழே போடவே மாட்டாருங்க. உங்களுக்கு கை வச்சிருச்சு, நான் ஆரம்பத்தில் கையை தூக்கணும்னு சொன்னப்போ ரெண்டு நிமிஷம் கையை கீழே போட்டிங்க. உண்மையாக இல்லை, கீழே போட்டிங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேர், 30 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அவ்வளோ பெரிய கடலை கடற்கரை வரைக்கும் கர்த்தர் அப்படியே நிற்கிறார். எத்தனை பேர் ஆமின்றீங்க? நீங்கள் போட்டீங்க, நான் கூட பிரசவம் பண்ணுறப்ப 10 கிலோ போட்டேன். பைபிளை திறந்தேன், கையை திறந்தேன், தண்ணி குடித்தேன், 10 கிலோ போட்டேன். ஆனால் அவர் இப்படியே நிற்கிறார். 30 லட்சம் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் நிற்கிறாரு. நான் சொல்கிறேன், பிசாசுடைய கிரியைகள் உங்களை விட்டு கடந்து போக மட்டும், கடந்து போன பிறகும் கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவருடைய பாதுகாப்பின் கரத்தை கர்த்தர் மடக்கவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அதான் பதில் போட்டிருக்குது, அந்த உன்னதமானவரின் மறைவுக்குள்ள. இப்போ வந்துட்டு நான் பயந்துக்கு, அந்த செட்டையின் நிழலுக்குள்ள தங்கி இருக்கிறவன் பாக்கியவா. அந்த செட்டையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. பக்கத்துலங்க, அந்த பக்கத்துலங்க, பரவாயில்லங்க, ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, உன்னதமானவங்களை மறைச்சிக்கி இருக்கிறாருங்க. தைரியமாக இருங்கங்க, கர்த்தர் சொன்னபடி உங்களுக்கு நிறைவேற்றுவாருங்க. பொல்லாப்பு நேரிடாதுங்க, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதுங்க. வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கு உங்களை தப்பு வைப்பாருங்க. நீடித்த நாட்களில் அவங்களை திருப்தி ஆக்குவாங்க. ரட்சித்ததின் நோக்கத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவாருங்க. இதாங்க சத்தியங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆவீருங்க. எதை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய மறைவுக்காக ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உடைய நிழலுக்காக ஸ்தோத்திரம், விரிக்கப்பட்டிருக்கிற உடைய செட்டைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அந்த மறைவுக்குள்ளே நிழலுக்குள்ளே செட்டைகளுக்கு தங்கி இருக்கிறோம். ஆகவே சங்கீத 91 எங்களுக்கு சொந்த ஆண்டவரே, நாங்கள் சுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிற ஆண்டவரே. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார்.
வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷம் ஆவியானுடைய அசைபாடுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் முழுமையாக ஆளுகை செய்தீங்க, எங்களை வழிநடத்துனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேங்க. கர்த்தாவி இப்பொழுது கூட இதை கேட்ட ஒரு வணிகத்தில் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அந்த சமுத்திரத்தின் நடுவே வழியை பிளந்து வட்டாந்தரையில் நடக்க செய்தது போல நடக்க செய்தீர் ஆண்டவரே. ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த சமுத்திரம் தண்ணீர் ஒரு துளி கூட இஸ்ரவேல் ஜனங்கள் மேல படாதபடிக்கு அவரை பத்திரமாய் நடத்தி சென்றீர் ஆண்டவரே. அது வரைக்கும் நீர் அவர்களை தடுத்து நிறுத்தினீர் ஆண்டவரே. அப்படியாக சமுத்திரம் போன்று இன்றைக்கு பரவி கிடக்கிற வியாதி இயக்கத்தில் அறிந்திருக்கிறீர். ஆனால் அதன் மத்தியிலையும் உம்முடைய ஜனங்களை இந்நாள் வரைக்கும் ஒரு சேதமின்றி உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை கொண்டு எங்களை பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர், பத்திரமாக நடத்தி வந்திருக்கிறீர்க்கா ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னமும் உடைய பாதுகாப்பின் செட்டை கரம் எங்களுக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த எந்த ஒரு சேதங்களும் எங்களை தாக்காதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்கிறோமுடைய நல்ல செட்டைக்காக பலத்த சத்துவத்தின் வல்லமைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேங்க தாவே. விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்படட்டும், அவர்களை பலமாய் பாதுகாக்கட்டும். ஒரு துளி சேதம் கூட அவர்கள் மேல் படாதபடிக்கு கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்தீர், இன்னமும் எங்கள் யாரையும் பாதுகாக்கிறீர் என்பதை விசுவாசித்து எல்லா துதிகான மகிமை பேறுப்புகள் யாவற்றையும் எங்களை பலத்த சத்துவத்தின் வல்லமையோடு கூட பலமாய் பாதுகாக்கிற உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அன்புநேய சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த பிரெட்டு ஜூஸு அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பயபக்தியோடு கூட நம்ம தானே பிக்கிறோம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து மரியாதை கொடுத்து இந்த பந்தியில் பிக்கிற நீங்களும் பங்கெடுக்கிறவர்களும் இதை கனத்தோடு செய்வீர்களானால் நிச்சயமாக இதனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமேன். சரி, ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. இந்த பாடி அவரை மையப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெல்லம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில் பெருவெல்லம் மதிலை மோதி பெருங்காற்றும் மடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழலே. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்க
கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ? எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ? கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருபவர் நீர் அல்லவோ? கன்மலை தேனும் மடியும் எண்ணெயும் தருபவர் நீர் அல்லவோ? உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோ கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள முன்பதாக ஒரு சில காரியங்களை பந்தியை குறித்து உங்கள்கிட்ட சொல்லி பந்தியில் அனுசரிக்கப் போகிறோம். ஏனென்றால் பந்தியை குறித்து இன்றைக்கு அநேகர் இது ஒரு சம்பிரதாயமாக செய்கிறார்கள். ஏதோ மாதத்தில் முதல் நாள் போய் இது ஆலயத்தில் போய் வாங்கிட்டு வரணும், ஒரு சம்பிரதாயமாக செய்து கொண்டு வர்றார்கள். சம்பிரதாயத்துக்காக அல்ல, உங்களுடைய ஜீவனுக்காக, நல்ல வாழ்வுக்காக இது இயேசு ஏற்படுத்தின மகத்துவமான பந்தி. அங்கே வாசிக்கிற யோவான் ஆராதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படின்னா நம்ம பிழைக்க வைப்பதற்காக. ஏன் பிழைக்கணும்? உலகம் சாவு நிறைந்தது, பிசாசு நிறைந்த உலகம், மரணம் நிறைந்த உலகம், வியாதிகள் நிறைந்த உலகம், பிசாசினுடைய கிரியைகளினால் மனிதன் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நல்ல விதமாக வாழ்வதற்கு பேர் தான் பிழைப்பு. அப்படி நல்ல விதமாக வாழ்வதற்காகத்தான் தேவன் இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமேன். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிழைக்க வைக்கிற பந்தி, நம்மை ஆசீர்வதிக்கிற பந்தி, நம்மை சுகப்படுத்துகிற பந்தி, நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற பந்தி. இந்த பந்தியில் பிக்கப்படுகிற பண்ணு வெறும் பண்ணு அல்ல. இதில் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஜூஸு அல்லது திராட்சை ரசம் வெறும் திராட்சை ரசமாகவோ வெறும் ஜூஸாகவோ அல்ல, அது இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தமாகி மாறுகிறது. அதற்கு ஆதாரம் தான் மத்தேயு 26:26 வாசிப்போம். மத்தேயு 26:26 அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து எதை எடுத்துங்க? அப்பத்தை தான் எடுக்கிறாரு, அவங்கள சாப்பிட்ற சாப்பாடை தான் எடுக்கிறாரு. எடுத்து ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுவோம் ஆசீர்வதித்து, அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எதை பார்த்துங்க சொல்கிறார் கர்த்தர்? இயேசு அப்பத்தை எடுத்து அந்த அப்பத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்கிறார். அவருக்கு பண்ணுன்னு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும், பண்ணு தான், பிரெட்டு தான், சாப்பாடுன்னு தான் தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை ஊடால் சொல்லப்பட்டுக்கிறது ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுவோம் ஆசீர்வதித்து. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது எதுவும் எப்படி ஆகும்? இப்போ ஆசீர்வதிக்கும்போது அது என்னவா மாறுதுங்க? இயேசுவின் சரீரமாக மாறிடுச்சாங்க. இது அவங்க சொல்கிறார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது.
அடுத்து பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. எதை எடுத்துங்க? பாத்திரத்தில் திராட்சை ரசம் வச்சுருக்கிறாங்க, திராட்சை ரசத்தை எடுத்து இயேசு என்ன சொல்கிறாரு? ரத்தம்ன்றார். ரத்தத்துக்கு அடையாளம் போடலை, ரத்தமாகவே இருக்கிறது. எப்படி இது மாறுகிறது? ஆசீர்வதிக்கும் போது இயேசு அதை ஜெபித்து அதை வானத்தில் வானத்துக்கு நேரம் உயர்த்தி அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அவருடைய மாம்சமாய் மாறுகிறது, பிக்கப்பட்டவருடைய மாம்சமாகவே மாறுகிறது பாருங்கள். அதே போல் தான் இந்த காலை வேளையில் நாமும் கூட தரிசிக்கும் போது இது வெறும் அப்பந்தான், இது வெறும் திராட்சை ரசம்தான், ஆனால் நமக்கு தரிசித்து நடக்கிறவர்கள் என்று பெயர் கொடுக்கப்படலை, விசுவாசித்து நடக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்போ தரிசிக்கும் போது இது வெறும் பண்ணு திராட்சை ரசம்தான், ஆனால் விசுவாசம் என்ன சொல்கிறதுனா இது பண்ணு திராட்சை ரசம் கிடையாது, இது இயேசுவின் மாம்சம். எத்தனை பேர் ஆமேன்? இது இயேசுவின் விளையாடப்பெற்ற ரத்தம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எனக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கறது விசுவாசம். எதவே விசுவாசத்தில் வாழ்கிறீங்க, விசுவாசித்தீங்கன்னா இது நிச்சயமாக இயேசுவின் அம்சம் மாம்சம்தான், இது இயேசுவின் ரத்தம்தான். இது உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் மாம்சம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். எதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு? எதுக்கு இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டுச்சு? ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்புக்காக. சரீரம் பிக்கப்பட்டது உங்களுடைய பரிபூர்ண ஆரோக்கியத்திற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? இயேசு ரத்தம் சிந்தினது பாவ மன்னிப்புக்காக, இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டது உங்கள் சரீர சுகத்திற்காக. இப்போ இதை பிக்கும்போது என்ன செய்கிறோன்னா, இப்படி இயேசுவின் சரீரம் பிக்கப்பட்டு விட்டது, இனி இப்படி நான் பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சத்துருக்களுக்கு காண்பிக்கும் முடியாக. அப்படிதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அப்போ சத்துரு பார்க்கும்போது, வியாதி பார்க்கும்போது, வியாதியே பிசாசே நீ என் சரீரத்தை பிக்க முடியாது, இந்த பாரு எனக்காக இயேசு பிக்கப்பட்டு விட்டார். க்ளோரி டு காட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக இந்த காலை வேளையில். இப்படி தான் அறிவிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் வீடுகளோறும் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அதனால தான் அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது அங்கே. எல்லாரும் சுகமாக இருந்திருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. வியாதி விரட்டடிக்கப்பட்டது. ஏன்னு கேட்டால் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு தினம் தினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அதை தெரிவிக்கிறாங்க. பாரு நான் பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி வரும்போது சரீரத்தை அப்படியே பிக்குது, வியாதி மனுஷன் அப்படியே ஆட்டி படைக்குது. உச்சந்தரம் உள்ள கால வரைக்கும் அப்படியே சித்திரவதப்படுத்துது. மனிதன் பிக்கப்படுகிறான், பாதிக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான். நான் சொல்கிறேன், அப்படி இனி நான் பிக்கப்படக்கூடாது என்பதை அவன் பார்க்கும்படி எனக்காக இயேசு பிக்கப்பட்ட இருந்த பாரு. இயேசுவின் சரீரம் பிக்கப்படுகிறது. இப்படி பிக்கப்பட்டது போல நான் இனி பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பிக்கப்பட்ட சரீரம் ஏன் சரீரத்தில் கலக்குது? இப்போ இயேசு பிக்கப்படும் போது நானும் அவரோடு சேர்ந்து பிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய சரீரம் என்னுடைய சரீரத்தில் கலக்கிறபடியினால் இப்போ என்னுடைய சரீரமும் ஏற்கனவே பிக்கப்பட்டாயிருச்சு. இனி பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவோடு கூட எல்லாமே எனக்கு தண்டனைலாம் முடிஞ்சிருச்சு, நான் பிக்கப்பட்டு விட்டேன். இந்த சரீரம் ஏற்கனவே பிக்கப்பட்டுருச்சு, இனி வியாதி வந்து இதில் ஆட்கொள்ள முடியாது, பிக்கப்பட முடியாது, பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பிசாசுக்கு காண்பிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்காக நீர் இப்படி பிக்கப்பட்டீர், ஆண்டவரே இனிமேல் நான் பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நினைவு கூறும்படியாகவும், எனக்காக நீர் இப்படித்தான் ஆண்டவர் பிக்கப்பட்டீங்க, எனக்காண்டு இப்படித்தானோட நீங்கள் உங்கள் சரீரத்தை அப்படியே பிக்க ஒப்பு கொடுத்தீங்க, ஆகவே நான் பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே, எனக்காக பிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி புசிச்சிங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை இந்த பந்தியின் மூலமாக உங்கள் சரீரத்தை வெளிப்படுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. இந்த வியாதியினால்
வியாதியினால் வியாதியினால் நீங்களும் நானும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்தீங்கன்னா, விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெற்றீங்கன்னா, ஒரு விட வியாதியை இருக்கிறவங்க தைரியமாக பங்கெடுங்க. நிச்சயமாக அந்த வியாதிகள் மாறும். ஏனென்றால் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்று கத்திர வாக்குப்படுகிறார். உங்களை பிழைக்க வைக்கிற பந்தி, வியாதியை கொடுத்து உங்களை சாகடிக்கிறது இந்த சாத்தான் மத்தியில், வியாதியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை பிழைக்க வைக்கிற பந்தி தான் இந்த மகாராஜாவின் மகத்துவமான பந்தி. ஆகவே இந்த பந்தியில் பங்கு பெறுகிற நீங்கள் விசுவாசத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, தைரியத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பங்கு பெறணும் பாருங்கள். அதை விட்டுவிட்டு ஏதோ சம்பிரதாயமாக சடங்காச்சாரமாக செஞ்சிடக்கூடாது. எங்கள் அப்பா செஞ்சாங்க, தாத்தா செஞ்சாங்க, நாங்களும் செய்கிறோம், இயேசு செய்ய சொல்லியிருக்காருல. இல்லை 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 இல்லை, அதுக்காண்டி இல்லைங்க. இயேசு என்ன நோக்கத்தோடு செய்ய சொன்னார்ன்றதை புரிந்து கொண்டு நிதானித்து அறிந்து பங்கு பெற்றால், இது நிமித்தம் நீங்கள் அநேகர் பலமுள்ளவர்களும் அநேகர் ஆரோக்கியமுள்ளவர்களும் எல்லாரும் பிழைத்தும் கொள்ளலாம், நீடித்த நாட்களாக இந்த பூமியில் வாழலாம். ஆமென். அதை விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கெடுப்போம். அதே போல் ரத்தத்தை பார்க்கும்போது, திராட்சை ரசத்தை பார்க்கும்போது ரத்தமாக பார்க்கணும். தரிசனத்தில் திராட்சை ரசம் தான், ஜூஸு தான், ஆனால் விசுவாசத்தில் ஜூஸாக பார்க்கக்கூடாது. இது நம்ம ரத்தம். ஆண்டவரே சிந்தப்படுற உம்முடைய ரத்தம் என்று அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படியே சொல்கிறாரு, பாத்திரத்தை எடுத்து சொல்கிறாரு. 28 மற்ற 26-27 வாசிக்கிறேன். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியனுடைய ரத்தமாக இருக்கிறதுன்றாரு. அந்த திராட்சை ரசத்தை பார்த்து தான் சொல்கிறார். ஆமென். அப்போ நீங்களும் திராட்சை ரசத்தை பார்க்கும்போது திராட்சை ரசத்தை பார்க்கக்கூடாது, என்னுடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த பந்தியில் பங்கு பெறுவீர்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களில் குற்றம் குறைகள் இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் இந்த ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எத்தனை புரியுது உங்களுக்கு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அதுக்கப்புறம் நோய்களெல்லாம் நீக்கி, பிராணனை இந்த அழிவுக்கு விளக்கி மீட்டு, கிருபை நாளும் இறக்கத்தினாலும் முடிச்சு ஊட்டி, நன்மை நாளும் வாயை திருப்தி ஆக்குவார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உங்கள் வயது வயது போல் ஆகும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆகவே நிதானித்து அறிந்து இதில் பங்கு பெறுங்க. பகைமை கசப்பு வைராக்கியங்கள் அதோடு பங்கு பெறாதீங்க. அதெல்லாம் விட்டு விலகிட்டு பங்கு பெறுங்க. அதெல்லாம் அதுக்காண்டு பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லலை, அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டு அந்த பந்தியில் பங்கு பெறுங்க. ரெண்டாவது, தவறுகள் இருக்குதுன்னு சொல்லி பங்கு பெறாமல் போகாதீங்க. உங்கள் தவறுகளை மன்னிக்கிறதே இந்த ரத்தம் தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிற ரத்தமே உங்களுக்குள்ளே இல்லாட்டினா உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லாமல் போயிடும். ஆகவே சுத்திகரிக்கிற ரத்தத்தை அங்கீகரித்து பங்கு பெறுங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நிதானித்து அறிந்து பங்கு பெற்றால் இது உங்கள் நல்ல பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த பந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கண்கள் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படியே ஒரு விசேஷத்தினால் கழுவப்படுவோம். குற்றங்கள், குறைகள், தவறுகள், மீறுதல்கள் இருக்குமானால் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படி இந்த பந்திக்கு தகுதிப்படுத்துகிறதே அவருடைய ரத்தம் தான். அது சுவாசித்து கழுவப்பட்ட இந்த பந்தியிலே பங்கு பெற ஆயத்தம். உங்களுடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை, ஒரு ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து இதுக்கு தகுதிப்படுத்துகிறது. ஆகவே சில குறைகள் இருக்குமானால் அதை தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து கழுவப்பட்டு இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம். இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பீனையே
திரு ரத்தத்தாலே கழுவுங்க இருதயத்தை, கழுவுங்க திரு ரத்தத்தாலே கழுவுங்க இருதயத்தை. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வந்திக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை புசிக்கிறவனின் நாளை பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எங்களை பிழைக்க வைப்பதற்காகவே நீர் ஏற்படுத்தியிருக்கிற நல்ல பந்திக்கா ஸ்தோத்திரம். இந்த பந்தியிலே பங்கு பெற்ற எல்லாரும், பங்கு பெற போகிற எல்லாரும் பிழைத்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். கர்த்தாவே, எல்லாரும் பலமுள்ளவர்களும், எல்லாரும் ஆரோக்கியம் உள்ளவர்களும், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் பிழைத்திருக்கும்படி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க நம்முடைய பந்திக்கா ஸ்தோத்திரம். விசுவாசத்தை நாங்கள் பங்கு பெறுகிறோம். இந்த பந்திரி மூலகமாக உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் எல்லாருடைய சரீரத்தின் மேலே உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை ஆரோக்கியமாய் வாழ வைக்கட்டும். கடைசி நாளில் எங்கள் நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற இந்த பந்திக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி, பிழைத்திருக்கும்படி, பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி ஏற்படுத்தி கொடுத்த பந்திக்கா ஸ்தோத்திரம். இதை கொடுக்குற பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தரங்கத்தில் ஆசீர்வதிங்க. பயபக்தியோடு கூட இதுக்குரிய கனத்தை கொடுத்து மரியாதையோடு இதில் பங்கு பெற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை பகிர்ந்து கொடுக்குற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. உங்கள் ரத்தத்தினாலே தகுதிப்படுத்துங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்வை கொண்டு வரட்டும், பிழைப்பை கொண்டு வரட்டும். பிழைத்திருப்பார்களாக, பிழைத்திருந்தமுடைய செய்கைகளை உலகத்துக்கு வெளி விவரிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் கேட்டு ஜெபித்து நன்றியோடு இந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னை மனிதன் கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாளில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினத்திற்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பந்தியை குறித்து அறியாததினால் இதில் எனக்கு சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு பிழைப்பு இருக்கிறது என்பதை அறியாமல் பங்கெடுத்தால் அவர்களுக்கு எந்த ஒரு விமோச்சனமும் வரப்போகிறதில்லை. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நிதானித்து அறிந்து பங்கு பெற்றால் உங்களில் அநேகர் பலமுள்ளவர்களும், அநேகர் ஆரோக்கியம் உள்ளவர்களும், அநேகர் பிழைத்தும் கொள்ளலாம், நீடித்த நாட்களாகவும் வாழலாம். ஆமீன். எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிற அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே இதை நீர் ஆசீர்வதி தரும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கையில் இருக்கிற ஒவ்வொரு அப்பத்தையும் கர்த்தர் வாங்கி ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, ஓ மக ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கரங்களில் உயர்த்தி காண்பிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதனுடைய சரீரமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு இது உங்களுக்காக பிக்கப்பட என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னீங்களே,
அப்படியாக இதை ஆசீர்வதித்து எங்களுக்காக பிக்கப்பட நம்முடைய சரீரமே மாற்றித்தாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நம்முடைய சரீரமாய் மாறினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே அந்த திராட்சசத்தை கையில் எடுத்துக்கங்க. இதையும் கூட கர்த்தரத்தில் உயர்த்தி காண்பிப்போம். ஆண்டவர் இது நம்முடைய ரத்தமாய் மாற்றி திரும்பிய ஜெபிக்கிற கர்த்தாவே, பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, அனைவருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கின் ரத்தமாக இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? திராட்சரசத்தை எடுத்து சொன்னீங்க, அதே போல் என் கையில் இருக்கிற ஜூஸ் எங்க திராசில் வைத்து ரத்தமாய் மாற்றி திரும்பியாக ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய தலைவர்கள் கையில் இருக்கிற அந்த திராட்சரசம் உம்முடைய ரத்தமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உயர்த்தி காண்பிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம். அமைதியாக இருக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. என்னோடு சேர்ந்து கத்திரை தூத்தி மகிமைப்படுத்துங்க, அந்த ரத்தமாய் மாறட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் எல்லாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஓ ஹாலேலூயா, ரத்தமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரத்தமாய் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். இராசி உதிக்கும் போது ரத்தமாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய ரத்தமாய் மாறினதுக்காக ஸ்தோத்திரம், ரத்தமாய் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட உடைய மாம்சமாகவும் ரத்தமாய் மாறின முடியாது. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும்போது கையில் எடுத்து வச்சுக்கோங்க, நான் பகிர்ந்து சாப்பிடும்போது நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. அது வரைக்கும் அந்த கல்வாரி அன்பை நினைத்து பாடி மகிமைப்படுத்தி இதை கையில் வைத்திருப்போம். என்னோடு சேர்ந்து அந்த காரியங்களை பங்கெடுங்கள். கர்த்தர் மாசு கல்வாரி அன்பை கண்டிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை கண்டிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரங்கோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, வந்து விட்டோ முன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், என்னை ஏற்று என்றும் நடத்தும். சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்கட்காய் வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பேரிதே இயேசு, அப்பாவும் அன்பு பேரிதே, கல்வாரி அன்பை அப்படி விட்டு நினைவோடு கூட நீங்க எங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரத்துக்கு
எனக்காக பிக்கப்படுகிற உடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே, எனக்காக பிக்கப்படுகிற உடைய சரீரத்துக்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே வீட்டில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க, எல்லாரும் சாப்பிடட்டும். உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு சரியமா இருக்கிறது, உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு சரியமா இருக்கிறது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு சரியமா இருக்கிறது, சொல்லி கொடுங்க. இதுல பங்கு பெறுற நீங்க பிழைத்திருப்பீங்க. என்னை புசிக்கிறவன் நான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறார். நாங்க பிழைப்போம் என்கிற விசுவாசத்தோடு சாப்பிடுங்க. இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலம் உள்ளவர்களும் அநேகர் ஆரோக்கியம் அடைவீர்கள். இப்பொழுதே அநேகர் சுகமாவீர்கள், அநேக ஆரோக்கியம் அடைவீர்கள். நாட்கள் அந்த முதல வாழ்வீர்கள், பலவீனங்கள் மாறும், பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். பலப்படுத்துகிற பந்தி, ஆரோக்கியமாக்குற பந்தி, உங்களை பிழைக்க வைக்கிற மகாராஜாவின் மகத்துவமான பந்தி, விசுவாசத்தோடு பங்கு பெறுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. கத்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி உன் கையில் இருக்கிற நிறத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாடலை பாடும்போது என்னோடு சேர்ந்து இந்த பந்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. ஒரு வரியை படித்து முடித்த பிற்பாடு இதை நாம் பகிர்ந்து பிடிக்கப் போகிறோம். நிச்சயமாக இது பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கும், பராமரிக்கும், பாவத்தை மன்னிக்கும். அதன் மூலமாகவும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் வீலாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோ நாய் என்னை எழுந்து வச்சுக்கங்க. அப்படியே மாற்ற விலையாக இந்த நரே நம்மள இருந்துச்சுன்னா சேர்ந்து மாற்ற விளையாக இந்த நரேசனை நீனைக்கவும் வச்சிருக்கவும் ஒரு மனதோடு பானம் பண்ணுவோம். ஆசீர்வாதமா இருக்கும். இம்மாத்திரம் மன்னவாவுந்தயவே ஆமன்னிலவன் எம்மாத்திரம் மன்னவாவுந்தயவே விலையேற பெற்ற தீருரத்தமேயவர் மீளாவிலிந்து பாயுதே. பெற்றோ நாய் என்னை மாற்ற விலையா ஈசனரே பாடம் பண்ணுவோம். சிந்தப்படுகிறேன் ரத்தமா இருக்கிறது, சேர்ந்து பாடம் பண்ணுவோம். விலையா இந்த நரே இந்த காய் கல்வாரியும் உங்களுக்காக சிந்தப்படுற இயேசுவின் ரத்தமா இருக்க பாடு பண்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே இளையேற பெற்ற தீருரத்தமே அவர் வீலாவிரிந்து பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக
ஏற பெற்றோ நாய் என்னை மாற்ற எல்லாரும் பந்திக்கா கரங்களை தட்டி கத்திர சோதனை பண்ணுவோம். இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புகிற என்று கத்திர வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பந்தியில பங்கு பெற்ற நீங்க மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தீமை விட்டு கத்திர விளக்கி உங்களை நன்மையோடு முடிச்சு போட்டிருக்கிறார். பந்தின் மூலமாக தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்க சரீரங்களில் வெளிப்படும். நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே உங்களை தொடரும். உங்கள் அநேகர் பலமுள்ளவர்களும் அநேகர் ஆரோக்கியம் உள்ளவர்களும் பிழைத்து நீடித்த நாட்களாய் வாழ்கிறவருமாக நீங்க இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை கக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டையிடக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்துங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், தைரியமாக இருங்கள். தேவன் நம்முடைய காரியங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.